தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் பயணங்களை மேற்கொள்ளும் பொதுமக்களுக்காக பஸ் சேவைகளை அதிகரிக்க உள்ளதாக ராஜக அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். பயணிகளுக்கு தடைகளின்றி போக்குவரத்து வசதிகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களின் விடுமுறைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகில் 10 பேரில் ஒருவருக்கு சிறுநீரக பாதிப்பு உள்ளதாக அபுதாபி சுகாதார சேவை துறை சிறுநீரக மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி வைத்தியர் அலி அல் ஒபைத்லி தெரிவித்துள்ளார். மேலும் 10 நோயாளிகளில் 9 பேர் தங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு இருப்பதையே தெரியாமல் இருப்பதாகவும் இதனால் தற்போது சிறுநீரக பாதுகாப்பு தொடர்பாக தொடர்ந்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தென்னாப்பிரிக்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வதும் இறுதியுமான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்றைய தினம் நடைபெற உள்ளது. இந்த போட்டி செஞ்சூரியனில் பிற்பகல் 1:30 ஆரம்பமாக உள்ளது. இந்த தொடரில் முன்னதாக இடம்பெற்ற ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் 2 அணிகளும் தலா ஒவ்வொரு போட்டிகளில் வெற்றி பெற்று 1-1 என்ற அடிப்படையில் சமநிலையில் உள்ளன.